षे विश्वत्राणपुषे नमोऽस्तु सततम् तस्मै परं ज्योतिषे चन्द्रापीडां चतुरवदनां चञ्चलापाङ्गलीलां कुन्दस्मेरां कुजभरणतां कुन्तलो धूतभृङ्गाम् महारारातेर्मदनशिखिनं मां सलं दीपयन्तीं कामाक्षीं तां कविकुलगिराम् कल्पवल्ल मुसे राह का चंद्र सन कादनाधिराजस्तुता ना मुहुका नामती सुरधुनीकाशवा श्री कांची नगरी विगार विगाररसिका शोका येका पुण्य परंपरा पशुपते राकारिणी राजते नारायणं नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यासम् ततो जयमुदीरयेत् यं ब्रह्मा वरुणेन्द्र रुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः रेहरैः साङ्गपदक्रमोपनिषदैः यं सामगाः वस्थित तद्गते न मनसा पश्यन्ति योगिनः यस्यां तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतानि यो गोशतम् कनकशृङ्गकुरम् ददाति विप्रायवेदविदुषे च बहुश्रुताय पुण्याम् च भारतकथाम् शृणुयाच्च नित्यम् तुल्यम् फलम् भवति तस्य च तस्य चैव अभ्रश्यामः पिङ्गजटाबद्धकलापः प्रांशुर्दण्डीकृष्णमृगत्वक्परिधानः साक्षान् लोकान् पावयमानः कभिमुख्यः पाराशर्यः पर्वशुरु विवृणोतु ततदुर्वदनो ब्रह्मा दिबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः धर्मो विवर्धति युधिष्ठिरकीर्तने पापम् प्रणश्यति वृगोदरकीर्तनेन शत्रुर्विनश्यति धनञ्जयकीर्तनेन माद्रीसुतौ कथयताम् न भवन्ति रोगाः दैहिपाय नोष्टपुटनिःसृतमप्रमेयम् पुण्यम् पवित्रमथ पापहरम् शिवम् च यो भारतम् समधिगच्छति वाच्यमानम् किम् तस्य पुष्करजलैः अभिषेचनेन कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रये मुहुकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम् भक्तवात्सल्यजलदे परमानन्दरूपिणः अस्मदः

यत्र ह्यीताम् कुरु धर्मवेलाम् प्रेक्षन्ति सर्वे गुरवः सभायाम् द्रोणस्य भीष्मस्य जनात् सत्वम् चतुस्तदैवास्य महात्मात्मनोऽपि राज्ञदा हि मम धर्ममुग्रम् मम மம ஸ்ரீ பகவான் தான் கூட இருந்து தர்மபுத்திராதிகளை ரட்சித்த ஒரு புண்ணியமான சரித்திரம் மகாபாரதம் கிருஷ்ணாவதாரத்தில் குழந்த பருவத்தில் கோபிகளுக்கு எல்லையிலா சந்தோஷத்தை கொடுத்துன்னு அந்த கோகுலத்தில் சுவாமி மாடு மேச்சி திருடி அப்படி சந்தோஷத்தை கொடுத்தாள் கடைசியில் தர்மபுத்திராதிகளுக்கு கூட இருந்து ஜெயத்து வாங்கி கொடுக்க போகிறாள் இந்த பாரத யுத்தத்தில் ஏன்னா துரியோதனன் நூறு பேர் அண்ணா தம்பி அது போகிறாதுன்னு சகுனி இந்திரன் சகுனி கர்ணன் அவ எல்லாம் வேறு சேர்ந்து விட்டாள் இப்படி இருந்தும் அவங்களால் வந்து பஞ்சபாண்ட ஒன்றும் பண்ண முடியல யுத்தத்தினால ஒன்றும் பண்ண முடியல அதனால் சொன்னான் சகுனி அப்பா அவளை வந்து கண்டிப்பாக யுத்தத்தால் ஜெயிக்க முடியாது தான் ஜெயிக்கணும் சூதாட்டத்துக்கு அழைச்சிடுவான்னு கிளப்பி விட்டு திருதராஷ்டம் சம்மதிக்கலை முன்னாடி அப்புறம் அழகா துரியோதனன் நீ வந்து பிள்ளைக்கு இது பண்ண மாட்டேங்கிறீ விதுரர் சொன்னதை கேட்குறீங்கல நீர் விதைய வாழும் நான் போயிட்டு வரேன்னு மிரட்டரலாம் சொன்னான் அவர் கண் தெரியாது அப்போது அவர் என்ன பண்ணுவார் தர்மம் தோணும் ஆனால் அவர் பின்னாடியே சொல்கிறார் விதுராட்டு சொல்ல போகிறார் பின்னாடி விதுரா உன்னோட பேசின்னு இருக்கிறதே தர்மப்படி இருக்கணும்னு தோன்றுறது என் பிள்ளை துரிசோ துரியோதனன்ட்டு பேசினேன்னா அதர்மத்தோட கூட போகணும்னு தோன்றுறது மா வந்து அப்படி சங்கம் தான் நல்ல இந்த சங்கத்தினுடைய மகிமை இது சச்சுங்க சாதுக்களோடு சேர்ந்தால் நல்லது சரணம் தோணும் சின்ன குழந்தை பாரு கதை கேச்சுட்டு இருந்தால் கோவிந்தா கோவிந்தாங்கிறது ராதே ராதேங்கிறது இதே ஆச்சு மூணா சில ஆயிரத்துல இந்த குழந்தை பேப்பரை சுற்றி வச்சு கையில் வச்சுன்னு கொடுத்துருது அவன் என்ன சங்கம் இருக்கோ அதுதானே வரும் அதனால் இந்த சகுனி சூதாட்டத்தில் ஜெயிச்சுடலான்னு சொல்லி அவன் அவன் நடந்துதான் தர்மபுத்திர ஆடி எல்லாத்தையும் இருந்துட்டார் இருந்து ராதாக்களையும் வச்சு ஆடினார் அதுக்கப்புறம் சொன்னான் எல்லாம் முடிஞ்சு கொடுத்து போயிட்டு வர வேண்டாம் இல்லை இல்லை ம இன்னும் ஹேயக்கோ பராஜிதா அசிதேவி பிரியாராஜன்னு உயர்ந்த வஸ்து உங்கள்கிட்ட இருக்குது அதை வச்சாடுங்கன்னா யாருனால் மங்க திரௌபதியை வச்சாட சொல்லிவிட்டான் திரௌபதியும் வச்சாடி போய் அடிச்சுனதை சொன்னால் விதம் போக மாட்டேன்னு விட்டார் அக்கிரமம் பண்ணுறேன் சொன்னாள் துஷாசனை விட்டு எடுத்துனதை சொல்கிறான் திரௌபதியே திரௌபதி கேட்டு அனுப்பிச்சாள் இந்த ஆட்டமே சரி இல்லைன்னு சொன்னால் அதெல்லாம் அங்கே வந்து பேசிட்டேன்னுட்டான் இது கூப்பிட்றான் ரஜாஸ்வலா ஸ்மீதி மீதி நான் வீட்டு விளக்கில் இருக்கேண்டான்னு மெல்ல சொன்னாலாம் என்ன முன்னெல்லாம் ஆற்றுல இல்லைன்னு சொன்னால் கண்ணிலேயே படமாட்டான் துருமண ரூம்னே ஒன்று கொடுக்கும் கிராமங்களில் இருந்தால் அது உள்ளே தான் இருப்பாள் சாதம் கொண்டு போடுவாள் வெளியிலயே வரமாட்டாள் இன்னொரு கண்ணிலே படமாட்டாள் சாஸ்திரம் வந்து மா அந்த மூணு நாள் ஒரு வர்தமா அனுஷ்டானம் பண்ணணும்னு நிறுத்தும் மா வந்து திஸ்ரோ இரு விரதேது அஞ்சலி நா பாபி பேத கர்வேண வா பாத்திரேண பிரஜாயி கோபி தாயா இதெல்லாம் எதுக்காக சொன்னேன் தெரியுமானது ரஜஸ்வலானையும் ஒரு அனுபவம் சொல்லியிருக்கு வேதம் மா வந்து கையால் சாப்பிட சாப்பிடு தமிழீரில் சாப்பிடாது என்ன பெரிய பாத்திரத்தினால சாப்பிட ஜலம் நிறைய சாப்பிட்ணும் ஆகாரம் சாப்பிடக்கூடாது குறைச்சலாக சாப்பிட்ணும் வந்து ஊசி நூல் ஊசி நூலெலாம் வச்சுருந்து தக்கறி இருக்கிறதெல்லாம் கூடாதுன்றது வந்து நகை வெட்டுறது எல்லாம் பண்ணினால் நம்ம அந்த குழந்தையை பாதிக்க விட்டாள் நீ நகை நக நகை என்ன அந்த குழந்தைக்கு வந்து சொத்த நகமாக பறிப்பான் நாள் அதே மாதிரி தான் வந்து க இந்த கயிறு கீரை போடுவா சில பேர் இந்த நூறுதல் போடுறாங்களையோ அதெல்லாம் போனால் உத்பந்துகா பந்துக்கா பிறக்கிற குழந்தை சுளுக்கு போட்டுன்னு போ போயிடுவான் அந்த கையிறத்துனாலே இதெல்லாம் தொடாதேன் இருக்குது நாளும் வந்து நிறையா தீர்த்தஞ்சா மா அது பெரிய பாத்திரத்தினாலே ஒரு காரியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கு ஆ இதெல்லாம் இப்போ சொன்னால் யாரு கேட்பா சொல்லுங்க எல்லாம் வந்து அந்த அதனால தான் இத்தனை கோளாறுகள் வந்து எடுத்தோம் சொன்னாலும் ஜஸ்டோலா அஸ்மீதி சனருவாச்சா நான் வந்து புருஷாக கண்ணில் படக்கூடாதுரா நான் வீட்டு விளக்குன்னு சொன்னால் அதுக்கு இந்த பாவியை சொன்னால் நீ எப்படி இருந்தே நாங்கள் ஜெயிச்சா எடுத்து ரஜஸ்வலா வா பவ நீ நீ கம்பரா வா நீ எப்படி இருந்தா என்ன ரஜஸ்வலியாக இருந்த என்ன ஒத்த வஸ்திரம் தரிசு இருந்தேன் வஸ்திரமே இல்லாதவளாக இருந்தா என்ன துதே ஜிதா கிருதாசி தாசி தாசி நாங்கள் சூதாட்டத்தில் ஜெயிச்சிட்டோம் நீ எங்களுக்கு அடிமையாக போய்ட்டு தாசியா போயிட்டே மேலே கரியா அதனால நான் சொன்னதாக கேட்கணும்னு போனால் ஓடினால் கேசத்தை பிடிச்சி விட்டுட்டு வந்துட்டான் வருத்தப்பட்டார் வியாசம் இந்த பாபி எந்த கைசாந்த தொட்டான் தெரியுமா ஏ ராஜ சூயா மகாக்கிரத மந்திர பூதேன தே பாண்டவானாம் பரிபூய வீர் எம் பலாதா திருதராஷ்டாஜா ராஜசூயா அவபிரத ஸ்நானம் பண்ணி நனைஞ்ச கேசம் அதை போய் இந்த பாபியை பிடிச்சி தொட்டான் நாள் நெத்திகேஷன்னே எக்காரணம் கொண்டும் எவ்வளோ கோபதாமம் வந்தாலும் ஸ்திரீகளுடைய சிகையை தொடவே கூடாது சில பின்னரை பிடிச்சி எழுப்பான் அது ரொம்ப கஷ்டப்படும் ஒரு ராவணன் தொட்டான் துர்க துஷாசனம் தொட்டான் குடும்பமே அழிஞ்சு போயிடுது அதனால் வந்து ம சுவாசினியுடைய கேசத்தில் மகாலட்சுமி வசிக்கிறாள் பேர் மா அது வந்து அலங்காரங்கள்லாம் புஷ்பங்கள்லாம் வச்சு அப்படி தான் வச்சுக்கணும் அந்த போய் இழுத்துனோன்னா மா எப்படி இருந்தால் என்னென்னாள் மா அப்போது துரோணர் வருத்தப்பட்டார் இது என்ன இப்படி நியாயங்கள்லாம் போயிவிட்டு பாண்டவ தேசத்தில் எத்திர எத்திர கேதி குரு தர்ம வேளாம் பிரேட்சந்தி சர்வே குரவாய் திரோணி சத்துவாத்ய மகாத்மோ இது சகல தர்மந்திர இருக்கார் பீஷ்மர் இருக்கார் எல்லாரும் வாய முடிந்திருக்காள் வருத்தப்பட்டாள் அப்போ அப்போ திரௌபதி கதரத்தை பார்த்தாள் பஞ்சபாண்டவாள் பீமன்மூலி அவர்கள் பார்த்தபொழுது நிறையா வச்சு ஆடினார் சூதாட்டத்தில் எல்லா சுத்தியும் வச்சு அடி பத்தொம்போது தடவை அடிந்தாலாம் ஒவ்வொரு ஒரு தடவை கூட ஜெயிக்கல அப்பெல்லாம் வந்து வருத்தப்படலையாம் பீமனும் அர்ஜுனனும் ஆனால் இப்போது திரௌபதி கண்ணுங்களைங்கிறத பார்த்தும் தாபம் தாங்கலையா கிருத்தேன ராஜ்யேன ததாதனேனா ரத்னீஷ்டமுக்காபபூ யாகோபசமீதிதேனா

இப்போது அஞ்சு பேருக்கு வாழ்க்கப்பட்ட ஒரு உத்தமையான திரௌபதி இப்படி ஒரு பாவியால் சின்ன தலையை பிடிச்சி சுற்றின பார்த்ததும் மாது ரொம்ப துக்கமாக இருந்ததுதான் அவளை பார்க்கணும் எத்தனை பார்க்கோ ப சமீரி தேன கிருஷ்ணா துக்கம் அப்படி ஏக்கத்தோடு பார்க்குறானா அஞ்சு பேரும் இந்திரன் மாதிரி எனக்கு பர்தா இருக்கிறதே இப்படி ஒரு பாவி என்னை எழுத்துன்னு போகிறான் ஒரு சோனியாக இருந்தால் கூட இப்போ போய் அடிப்பான்

இப்போ சத்தியத்தை கட்டுப்பட்டு வாளை உட்காந்து வச்சுட்டானா அவள் ஒன்றும் பண்ண மாட்டாங்கிற தைரியத்தில் இவளை திரும்ப திரும்ப தாசி தாசினானோ காரியாக போயிட்டடி என்னடி எங்கே பார்க்குற வாழை அவளுக்கு உனக்குமே சம்மந்தம் இல்லை எனக்கு அடிமையாக போயிட்டு நீ துரியோதனையோ இன்னோ யாரையும் அடைய அவள் அவளை பார்க்காதுங்கனாலும் இதை கேட்டதும் பேஷ் பேஷ் நானும் கர் கர்ஷ்ணு சம்பூஜையாம சந்தப்தம் காந்தாரராஜ சுபலசிய புத்திரா துஷாசனம் கர்ணன் பேஸ் பேஷ்னா நான் தான் பின்னாடி சொல்ல போகிறார் சுவாமி கர்ணை அதித்தும் பொழுது நான் நிறைய தர்மம் பண்ணேன்னு என்னை கைவிட்டு விட்டு சுவாமி சொன்னாள் நீ தர்மம் பண்ணினடா அது பின்னி தனியாக இருக்கடா நீ பண்ண அதர்மங்கள்லாம் அவனுக்கு மறந்து போயிடுச்சு பதினேழு குத்தம் சொல்கிறாரு அவன் பேரில் வந்து பெண்ணையும் வளர்ச்சு சேர்ந்து அதை அதனால் இப்போ கஷ்டப்படுறேன்னு சொல்ல போகிறார் பின்னாடி ஒரு உத்தமையே மகா பதிவுரதையே மகாபாபி சபையில் அழிச்சிட்டு வந்து கேசத்தை பிடிச்சி சுற்றிட்டு வந்து தாசி தாசின்னு கேட்கும்போது த தொலையை தட்டி சந்தோஷப்பட்டேடா அப்போ எங்கடா அது கொதியை தர்ம க சதோகத்தா உன் தர்மம் எங்கடா போச்சுன்னு கேட்க போகிறார் பின்னாடி தர்மம் பண்ணுறதே தெரியாது பண்ணுறதே சுலபமாக இருக்கும் நாம் நிகரணா சேவை சந்தோஷத்துவும் மோசா பூப்பாக இருந்தார் ஒரு கவி பாபம் பண்ணுறதே சுலபமாக இருக்குமா இருக்குமா அது எதைப்போலாள் வயத்து வாரிக்காரன் வடையத்துக்குறாபே என்னார் அனுமருக்கு இடச்சாலை வச்சிருப்பா முரு முருன்னு அது வந்து வயத்துவரிகாரன் சாப்பிட்லாம் நான் என்ன ஒரு அஞ்சாறு வச்சுன்னு சாப்பிடுவோம் வயத்துவரிகாரம் பார்த்தா அனுமருக்கு நமஸ்காரம் பண்ணி அதுக்கு ஒரு நமஸ்காரம் மட்டும் போகணும் அது இல்லாமல் அது அது சாப்பிட்டான்னா அது என்ன பண்ணுறதுனால் கமபிஜனயத் தெட்சயன் குட்சி ரோகம் மந்தாக்னி நாம் நிகரண தசாஸ்வேவசந்தோஷகேதூ மாஷா பூபா கமபிஜனயத் தெட்சயன் குட்சி ரோகம் அது எத்தனை எனக்கு சுகம் நாக்கில் போட்டு மிளகபரியுன்னு தான் சுகம் கழுத்தும் கிழப்பு எடுத்துன்னா துடிப்பான் வச்சுன்னு வயத்து வரைக்கும் சோடா கொண்டா சோடாக கொண்டா மோட கொண்டா அது சளிப்பான் அது மாதிரி தான் பாபம் இது எப்படி இந்த வடை இந்த வலிக்காரனுக்கு நாக்கில் பல்லில் மெல்றதே தான் சுகம் அதுக்கப்புறம் உள்ளே போயிடுத்துனா தீர்க்கமான கஷ்டத்தை கொடுத்துருது அது மாதிரி தான் பாவம்மா மா சொன்னாள் அப்போது திரௌபதி சொன்னாள் மா அவசரப்படாதனா ஆ ஊயராஜா குஷல இரநார் துஷ்டா துஷ்டாத்மபீஹி சபாயம் கஸ்மாதயம் நாம நிசிஷ்ட அதுக்கப்புறம் கேட்டாள் அவன் ஆடினது தப்பு என்ன என்ன அவர் தன்னை வச்சு ஆடின பிறகு விட்டு போயிடுச்சு குடும்பத்தோட அவர் தன்னை வச்சு ஆடின பிறகு என்னை வச்சு ஆடினது தப்பு நாள் மா உடனே ஊத்திரி கேட்கிற அருக்கபரவேங்கிற தலையை குறிஞ்சிருந்தார் தலையை குறிஞ்சுக்கிறார் அம்மா அப்போ பீஷ்மரே நாள் அவரும் தலையை குறிஞ்சின்னு இருக்கலாம் அவர் என்னமோ சாமர்த்தியம் அதுரூஷா மாதிரி அம்மா ந தர்ம சூக்ஷ்மியாது சுககே விவேக்தும் சக்ரோமி தே பஷ்ணாமி மம் யதாவது அஸ்வாம் பணிதும் பரஸ்வம் தர்ம சூக் சுபகே விவேக்தும் தர்ம சூக்ஷத்தினால எனக்கு சரியாக சொல்ல முடியலங்கிறாராம் சுபகே விவேக்தும் சக்னோமி இதே உன்னுடைய கேள்வி இருக்க அதுக்கு என்னால் தர்மப்படி பதில் சொல்ல முடியல ஏன்னா எது தர்மம் எத தர்மம்னு புரியாமல் சந்திக்தமாக இருக்கு சக்னோமிதே பிரஷ்னமிமம் எதாவது நீ சொல்றது வாஸ்தவந்தான் அஸ்வாமிய சக்தாக தன்னை வச்சு ஆடி இழந்த பிறகு ஒரு உன்னை வச்சு ஆடினதுங்கிறது செல்லாது ஆனால் ஸ்ரீ அஷ்டபர்தூர்வசதாம் சமீட்சே ஸ்திரீ ஆனவள் பர்த்தாவுக்கு எண்ணி கட்டுப்பட்டவள் அவனோட உடமேன்னு சாஸ்திரம் சொல்கிறது அதை பார்க்கும் பொழுது ஜெயிச்சு விட்டாரு ஜெயிச்சு சரிதானு தோன்றுறது எனக்கு இப்படின்னு தெரியல அப்படின்னு தெரியலேங்கிறாராம் எந்த எந்த பீஷ்பர் தெரியுமோ எண்ணாயிரம் ஸ்லோகம் தர்மம் சொல்ல போகிறார் பின்னாடி அவன் சார்ஜிங்க இப்போ என்னால் தர்மம் புரியலேன்னாலாம் ஏன் புரியலேன்னு விசாரித்தால் இந்த பாபி துரியோதனன் வீட்டில் சாப்பிட்டுன்றதுனால புரியலேன்னு தான் அண்ணன் அண்ணன் அன்னதோஷத்தினால வர வரக்கூடிய அதனாலாம் பெரியவாடெல்லாம் கண்ட இடத்துல சாப்பிட மாட்டான் அந்த பாபியிட்ட சாப்பிட்டதுனால அவருக்கு வந்து தர்மங்கள்லாம் தெளிவு மனசுக்கே தெளிவு இல்லாமல் போய்ட்டு தான் பின்னாடி சில பேரா காரணங்களாக போகிறோம் சொல்கிறேன் அர்ணாயிர ஸ்தோஞ்சல பர தர்மம் இப்போ எனக்கு புரியலடி அம்மா அஸ்வமேய சக்தா பணிதும் பரசுன் த்ரியாச 버тру வஷதாம் ಸಮீச்சயா ابو가 ابو சொன்னால் நீங்க சொல்ல வேணாம் நான் சொல்கிறேன் கேளுங்க இந்த ஆட்ட செல்லாதுன்னாள் எல்லாரும் ஆகாரம் பண்ணினார் ஏன் கேட்டா ஆஹு யகதாம் ஆஹுய ராஜா குஷலையிரனாரை தர்மபுத்தருக்கு சூதாட்டம் தெரியாது சூதாட்டம் தெரியாது அவரை கூப்பிட்டு இந்த போக்கிரிகளான துஷ்டாசனம் சகுனிவெல்லாம் அவளுக்கு தெரியாது அவரை கூப்பிட்டு மா சூதாடை கூப்பிட்டுட்டாட ஒரு சத்திரியம் கூப்பிட்டா மாட்டேன்னு சொல்லக்கூடாது குஜலை அ ஊயராஜா குதலை துஷ்டாத்மபிஹி நீம் தூத பிரியர் கிருத்த பிரயத்னா தர்மபுத்திரருக்கு இங்க இருக்குமா தர்மபுத்திரருக்கு சூதாட தெரியாதான் ஆனால் சூதாடத்தில் பிரிய மருந்து தான் சங்கத்தினால இந்த தெரியாத வழக்கு தான் வேகம் ஜாஸ்தியாக இருக்கும் தெரிஞ்சும் அழகாக தோற்றுனா எழுந்து விடுவான் தெரியாதவங்க எழுந்திருக்க மாட்டான் அதனால் அவரை போய் சுதா சொன்னாள் அதுவே முன்னாடி தப்பு மா திஷ்டன் திஜேமே குரவ சபாயாம் ஈஷா சுதானாம்னுஷானாம் சர்வே மம வாக்கியமே இப்ரூதமே பிரஷ்டமி பெரிய சபை இருக்கா குரவ சபாயம் ரொம்ப பெரிய எத்தனையோ பேர் பொண்ணுக்கு அப்பா பொண்ணுக்கு மாமனார் வந்து கூட பிறந்த சகோதரியில் உள்ளவா நிறைய பேர் கழிஞ்சி சபாயம் ஈஷா சுதா நான் நீங்க எல்லாரும் சொல்லுங்க சபையில் உள்ளவா என்னுடைய வாக்கியத்தை சொல்லுங்கோ வந்து இவ வந்து தர்மத்தை சொல்ல மாட்டேங்கிறாளே இது ஒரு சபையான்னு கேட்டார் என்னை அவர் அவர் தன்னை வச்சு ஆடின பிறகு என்னை வச்சு ஆடின செ செல்லாது அதை சொன்னால் கேட்கல நீ ஒத்துமையாக அதை ஒத்துக்க மாட்டேங்கிறேன் அது காரணம் என்னென்னா இந்த தர்மம் தெரிஞ்சவா இல்லையேன்னு தெரியுது ஏன்னா ஒரு சபையன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமோ நசா சந்தி விருத்தா தர்மம் தர்மோ ிம்மோ எம் சபே சபேனா இது சபை தெரியுமா நிறைய வயசானவாக்கணும் நசந்தி விரதா வயசானவ அக்கணும் நிறைய வயசானவன்னா குடிச்சோடுற மாதிரி வயசு மாத்திரம் வாழ இருந்தால் தர்மம் தர்மத்தை தைரியமாக சொல்கிறவா தான் வயசானவர் தர்மத்தை தைரியமாக சொல்லணும் இது வந்து ரிஜிஸ்டர் கதையில் காபி சாப்பிடக்கூடாதுங்கிறார் தர்ப்பணத்துக்கு முன்னாடி என்ன வாத்தியார் கேட்பார் அவர் சொல்லுவார் அவர் ஐநூறுரூவா கொடுக்குறார் தர்ப்பணத்துக்கு அவர் மனசுக்கு ஒன்றா சொல்லலாமா அவர் எப்படி தான் சொல்லுவார்னா அது அதில் நீங்கள் என்ன தெ பையோ பிராமண சேவர்து சொல்லியிருக்கு பாலே பால் வந்து உபவாசத்துக்கு இணைஞ்சிடையேன்னு சொல்லியிருக்கு பாபம் இல்லைன்னு அதோட கொஞ்சம் டிகேஷன் கலந்து சாப்பிட போகிறேன் அதனால் பரவாயில்லேன்னு தர்மம் சொல்லுறான் வந்து என்னடி இவரும் சாப்பிட்டு வர போகிறார் காஃபி எங்கே அதனால அப்படி சொல்லுறான் தர்ம நவதந்தி தர்மம் ஏசோ தர்மோ எத்திரியமஸ்தி பெரிவா உள்ளதுதான் சபை பெரியவா பெரிவா யாரு பெரியவாள் தர்மத்தை சொல்றா பெரிவா தர்மம் தர்மம்னா என்னென்னாள் சத்தியமா உள்ளது தர்மம் சத்தியம்னா என்னென்னாள் கப்படம் இல்லாத சத்தியம் நசந்தி விர்தா நே விரதா ஏன்தி தர்மம் நாசோ எத்த ந சத்யமஸ்தி நியம் எச்சேன கபடத்தோடு கூடிய சத்தியம் இல்லை சத்தியத்தை சொல்லாதவர்கள் பெரியோர்கள் இல்லை பெரியோர்கள் இல்லாத சபையில் இல்லை நான் இந்த இந்த ஸ்லோகம் பாரத ஸ்லோகம் இது நான் டெல்லிக்கு எதைக்கு போயிருந்தபோது இந்த பார்லிமெண்ட்டுக்கு எச்சுருமோனா அங்கே பெருசாக அந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்கான் இந்த பெரிய சபை அந்த பெரிய ஹாலில் இந்த பெரிய எழுத்தில் ரசா சபாயத்தில் பார்த்தேன் கடலில் ஜனம் வந்துடுத்து ஆஹா இது வந்து பாரத ஸ்லோகம் என்றைக்கும் பாரத தேசத்தில் அதர்மம் வந்து முழுங்க விடாது தர்மம் எப்படி காப்பாற்றப்படும் நினச்சேன் அன்றைக்கி ராத்திரி கதையில் கூட சொன்னேன் இன்றைக்கி வந்து பார்த்தேன் பார்லிமெண்ட்டில் பாரத ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி அர்த்தம் சொன்னேன் அப்புறம் அஞ்சாறு பேர் கதை முடிஞ்சு வந்து சொன்னான் அது என்ன பாரத ஸ்லோகமாக நாங்களாம் ஏதோ இந்தியில் எழுதியிருக்குன்னு நினச்சிருந்தோம் படித்தே பார்க்கல அப்படின்னு சொன்னான் அது வந்து ந சா தே தேத்தாயே நவதந்தி தர்மம்

சகார கோோபம் பமார்த்தரூபா கிருபணம் பதி கிருபணாம் பதீம் ஸ்தானு கருணா கருமாருதந்தியும் அவேட்சமானாம் கிருபணாம் பதீம் ஸ்தானு தர்மத்தை கேட்கறவே பர்தாவை பார்க்குறானா அஞ்சு பேர் பஞ்சேந்திர சமதேஜாங்கிறாள் அஞ்சன் மாதிரி உட்கார்ந்து பர்தாவே ஏக்கத்தோட தாபத்தோட பார்த்தாளாம் அவளால் ஒன்றும் சொல்ல முடியல சத்தியத்துக்கு கெட்டுப்பட்டு இருக்கா அப்போது

காராவது வீட்டில் உள்ள வேலக்காரிய கூட சூதாட்டில் வைக்க மாட்டா பவந்தி கேகே யுதிஷ்டிரா தயா பந்தேக்கிய கிதவா நிவியைஸ்வீ நே தோபோத் நோம் டுதிமே தௌபதி பண்ணிய நகதி பாண்டிவனுக்கு மகா கோபம் நீ புதுச்சூதாடி அதனால எதை வைக்கலாம் எதை வைக்க கூடாதுன்னு தெரியல ஒரு வீட்டு உள்ள வேலைக்காரிய கூட வைக்க மாட்டேன்டா பரிசே பந்தயமாக வச்சு சூதாட மாட்டான் கேகே கந்தக்கியா கிதவானாம் இது பரமபோக்கு சூதாடி ஆனால் வீட்டில் உள்ள ஒரு வேலைக்காரியை கூட வச்சு ஆடமாட்டான் நதாபிருத தீவியம் தி என்ன தய நச்சமே தத்திர கோபூத் நீர் சுதாடி அதனால் திரௌபதி வச்சு ஆடினேள் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு திக்விஜயம் பண்ணி கொண்டு வந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் வச்சு ஆடினேள் அப்போ எனக்கு கோபம் வரல நச்சமே குரோதம் உத்ருஷ்டம் அப்போ நான் கோபமே படலை ஏன்னால் நீங்கள் எங்களுக்கு பெரியவர் எல்லாம் உங்களுக்கு தான் நாங்கள் சம்பாதிச்சு பூரா உங்களுக்கு சொந்தம்னு பொறுத்துருந்தேன் நச்சமே திர கோபோத் எங்க எல்லாருக்கும் நீங்க ஈஸ்வரன் அதனால அப்ப நான் கோபப்படல ஆனா இப்போ இந்த திரௌபதி வச்சு ஆடிந்தது இருக்கே இது ரொம்ப அக்கிரமம் வைத்திருந்தான் இதம் தோதிக்கிரமம் மண்யே திரௌபதி எத்திரியே பாண்டவான் பிராப்த கௌரவை திரௌபதி வச்சு ஆடி அது மாத்திரம் மன்னிக்க முடியாது மா உத்தமி அஞ்சு பர்த்தாவே பதியாக அடைஞ்சிருக்காள் அவளை கொண்டு உச்சாடி இப்படி ஒரு பாபி துஷாசனம் கேசத்தை பிடிச்சி எழுத்துணும் ஒரு பண்ணிட்டு இதம் துவதிக்கிரமம் மன்னியே திரௌபதி எத்திர பண்ணியதே பாலா பாண்டவான் பிராபிய கௌரவை க்ளிஷேதை இந்த பாபி துர்ஷாசனம் திரௌபதியை கண்ணால் கூட பார்க்க முடியாது நம்ம ராஜ்யத்தில் இருந்த பொழுது அசூரியம் போய் செஞ்சு ராஜதாராகனு கண்ணால் கூட பார்க்க முடியாது அந்த பாபியை விட்டு சபையில் எடுத்து பண்ண மா எனக்கு இந்த இந்த என்னால் மன்னிக்க முடியலேன்றான் என்னால் வந்து கோபத்தை அடக்க முடியல நீங்கள் தெய்வம் தான் ம அண்ணா உங்கள் எனக்கு பெரியவர் ஆனால் கோபத்தை அடக்க முடியல சகதேவா கோட்டை அடுப்பில் போய் பெரிய நிறையா நிறையா அக்னியை கொண்டு வாடா இந்த புதுச்சூதாடியினுடைய கையை ரெண்டையும் முழங்கை பெரியனு எரிச்சு போடுறேன் நானா பஹூ தேசம் பிரதக்ஷியாமி சகதேவா அக்னி நெருப்பு வச்சு எரிச்சு போடுறேன் நானா ரெண்டு கையும் பிடிச்சிட்டு மா பார்த்தார் அர்ஜுனன் நெருப்பு பீமனை நமஸ்காரம் பண்ணினாள் அண்ணா நீங்கள் இப்படி அவசரப்படலாமா நமக்கெல்லாம் தெய்வம் இல்லையான்னா நீங்கள் இப்படி பண்ணலாமா நபுரா பீமசேன்தீர் அதுக்கு முன்னாடி ரிஜுனன் தர்மபுத்திரத்தை எதிர்த்து பேசிய பார்த்தது இல்லையான் பீவன் எதை சொன்னாலும் தலையை குறிஞ்சி ஒத்துப்பினா இதுக்கு முன்னாடி அவன் பார்த்ததில்ல என்னைக்கு பார்த்ததும் நபுரா பீமசேனத் தாகிறா நம்ம குடும்பத்தில் சத்ருக்குடைய திருஷ்டி பரிசாக போயிடுது அதனால தான் வந்து இப்படி நமக்குள்ளேயே கஷ்டத்தை வந்து கொண்டு கொண்டு வந்துருக்கு நம்ம நசகாம பரே பரே காரியா தர்மமேவாச்சரா சரோத்தமம் பிரா பிராதகம் தார்மீகம் ஜேஷ்டம் நமக்கு அண்ணா என்ன சாதாரணாவா தர்மபுத்திரர் உயர்ந்தவர் அப்பேற்பட்ட அண்ணா போய் சபையின்னு இப்படி சொல்கிறேனே இது தப்பான்னு சொன்னாள் நம்ம ஆஹூ தேகி ராஜா சாஹத்ரம் விரத மனுஸ்மரன் அவர் என்ன பண்ணுவார் சூதாடவான்னு கூப்பிட்டுட்டான் ஒரு ராஜா சூதாட கூப்பிட்டா மாட்டேன்னு சொல்லக்கூடாதான் அது ராஜாங்க சாஸ்திரம் அது கூப்பிட்டா மாட்டேன்னு சொல்லக்கூடாது யுத்தத்தை கூப்பிட்டாலும் மாட்டேன்னு சொல்லக்கூடாது அதனால் ஆஹூதோஹி பரராஜா மனுஸ்மரன் சாத்ரம் விரத மனுஸ்மரன் சத்தினுடைய வரதம் அது தீவ்யதே தீவ்யதே பரகாமேன தன்ன கீர்த்திகரம் மஹதே அவருக்கு இஷ்டமில்லாமல் கூட சவேல ஒரு ராஜாவார்க்கிறனால கூட்டு வரமாட்டேன்னு சொல்ல முடியல ஆடினார் அவர் இப்படி சொல்லாமா அண்ணாள் அப்போ பீமனும் அழுதானா அண்ணா மா அர்ஜுனா நான் என்ன பண்ணுவேன்டா மஹேவம் ஸ்மீகிருதம் வித்யாம் எதினாஹந்தனஞ்சயா விஹிப்தே யக்னோ சகிதம் பாஹு அப்போ சொன்னாரா மார்ஜுனா நான் நெருப்பு கொண்டு வாக்கேன்னு சொல்லுவேன் என் கோபத்தில் கண்டிப்பாக ரெண்டு கையும் ஒடிச்சு கொண்டு போய் நெருப்ப போட்டிருப்பேன் கோபத்தைங்காமல் பேசினேன்டா நானும் அண்ணா பெருமை இல்லாமல் இப்படி ஒரு அசந்தர்ப்பத்தை கொண்டு விட்டு எல்லாம் நம்ம நமக்கு எதிர்க்கு நின்று பேசக்கூடிய பேச பயப்படுற பாய்ப்பியெல்லாம் இப்போ சிரிக்கிறான் அதட்டான் தாசி தாசிங்க நான் பத்தினியே இப்படி கொண்டு விட்டுட்டாளேன்னு இருந்தது அதனால் சொன்னேன் அர்ஜுனா நான் அர்ஜுனை கட்டினாள் உன்ன மெதுவாக அர்ஜுன என்ன பண்ணால் தர்மபுத்திர போய் நமஸ்காரம் பண்ணினான் நமஸ்காரம் பண்ணும் காலை பிடிச்சான் என்னடா பாருனாள் பீமன் விஷயலாம் மன்னிச்சுங்கன்னாள் இப்போ தர்மபுத்திர சொன்னாராம் பீமண்ணா என்ன சொன்னார்னாராம் என்ன சொன்னார் வீட்ல உங்களை நிந்திச்சார் என்னார் அப்பா எனக்கு தெரியாது நான் கண்ணை முடிந்து நான் கிருஷ்ணனை நினைச்சிட்டு இருந்தேன் நமக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொண்டு வச்சியே கிருஷ்ணா இதுலேருந்து எப்படி மீள போகிறோமோ தெரியலையேன்னு நான் பகவான் அடிச்சுட்டு இருந்தேன் பீமன் சொன்னதோ என் கையை பிடிச்சதோ எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னுட்டாரா என்ன அப்போ தான் வந்து இந்த அந்த பாஞ்சாலி விகர்ணாம் இதமப்ரவீது அர்ஜுன் துரியோதனுடைய தம்பியில் விகர்ணன்னு வத்தோம் அவன் வந்து அப்போ ஏந்திரி பேச ஆரம்பிச்சிட்டோம் பதிஞ்சாவது தெம்பிய அவன் அவன் ஒட்டிதான் மாறுதுதான் தொண்ணூத்தி ஒன்பது பேர் சத்து இந்த விகரன் ரொம்ப சத்திய சந்தனா அவன் ஏந்திருந்தான் ம இத்தனை இத்தனை வித்வான்கள் இருக்க பெரியவாழ்லா இருக்கேன் படிச்சவாழ்லா இருக்கேன் அவ தர்மத்தை கேட்குறா வாய முடிந்திருக்காளே பதில் சொல்ல தர்மத்தை கேட்டு சொல்லலைனா பாவமாக இருக்குது அவன் தர்மத்தை ஒருத்தர் கேட்டு சொல்லலைன்னா தோஷம் உண்டு நீங்கள் எப்படி வேணும் போங்க நான் சொல்லிடுறேன் உத்தர் தர்மத்தை பற்றி கேட்டு பதில் சொல்லேன்னா அவன் நரகத்துக்கு போவான்னு சொல்லியிருக்கு தர்மம் தெரிஞ்சு பதில் சொல்லலேன்னா நரகத்துக்கு போகான்னு சொல்லியிருக்கு நீங்களெலாம் எந்திரு போங்க நான் நரகத்துக்கு போக விரும்பலைன்னா யார் துரியோதனோடைய தம்பி அவன் எந்திரு நான் நரகத்துக்கு போக விரும்பல பீஷ்மஷ் திருதராஷ்ட்ரச் செருவிருத்தமாவுபௌ சமேத் திரு நாகத்து கிஞ்சித் விதுரசம் மஹாமதி கஹா மக்ரோதௌ சமுத்ஸ்ருஜிய தே எல்லாம் தெரிஞ்சவா உங்களுக்கு தெரிஞ்சாத சாஸ்திரம் இல்லை பீஷ்மர் இருக்கார் சகல தர்மங்களையும் கரைச்சி குடித்தவர் பிஷ்வ பிதாமகர்னு பேர் அவருக்கு தெரியாத தர்மம் இல்லை திருதராஷ்டருக்கும் தர்மம் தெரியும் அது அவரும் கண் தெரியாதேவர் தர்மம் தெரியும்னுக்கும் குருவருந்தன் சமயத்தாக விதுரர் இருக்கார் மகா புத்திசாலையே தர்மஸ்வரூபியான விதுரர் இருக்கார் ஒத்துமையாக நீங்கள் பதில் சொல்லலை

பதில் சொல்லுங்கோ திரௌபதி கேட்கற நியாயம் தானே பதில் சொல்லுங்கன்னா ஒத்திரும் பதில் சொல்ல எல்லாம் தலையை குறிஞ்சுக்கிறா கேட்கறது மா பார்த்தான் விகரணன் நீங்கள் சொல்லுவான்னா நான் எனக்கு தேண்டு சொல்லிவிட்றேன் நீங்கள் என்ன மா தர்மம் தெரிஞ்சு சொல்லலைன்னா நரகத்துக்கு போவால் இருக்கு நீங்கள் வேணாம் துருகு டீட்டு வாங்கிங்கோ நான் போக விரும்பலை என்று சொல்லி பானோபா விஸ்வசநிதம் கௌரவா மா கையை கொட்டினானா கொட்டிட்டு நியாயத்தை சொல்றேன் கௌரவல்லாம் கடுகு மா முன்னாடி இந்த ஆட்டமே புள்ளையார் சொல்ல தப்பு நானா சமாகூத்தே திரௌபதி சூதாட்டம் அவன் விரும்பி ஆடணும் அவன் போய் நிர்பந்தப்படுத்தி கூப்பிட்டது முதல் தப்பு ரெண்டாவது பந்தய பொருள் அவன் சொல்லணும் யார் பந்தயம் வைக்கிறானோ அவன் சொல்லணும் எதிராளி அதை இதின்னு கேட்டால் அது சூதாட்ட சாஸ்திரம் இப்படி அதுக்கு நூறு சாஸ்திரம் உண்டான் அந்த சாஸ்திரம் அப்படி அது தப்பா அது மன்னியே பானோ சமா கிதவை உபதீபனாம் சர்வேஷாம் பாண்டிட்ட அஞ்சு பேருக்கு பத்தினிய பீஷ்மருக்கு மாதம் வச்சு அடத்துக்கு என்னமோ உரிமை உண்டு என்ன தம்பி அஞ்சு பேருக்கு பொதுவாக உள்ள நேரத்தை ஒரு ஒரு தம்பி உத்தர முடியுமா என்னன்னா வைக்கணும் அது முன்னாடி தப்பு அஞ்சு பேருக்கும் உள்ளத்து வச்சு ஆடினது தப்பு மா அஜிதேன பூர்வம் ஜானேன பாண்டவேன கிருதப்பனா என் கீர்த்திதா கிருஷ்ணா ரெண்டாவது யார் சூதாடுறானோ அவன் அவன் பந்தய பொருள் சொல்லணும் இந்த சகுனி வந்து உங்கள் சம்சாரத்தை வச்சு ஆடுனான் ஒரு ப பொருள் இருக்குது உங்களை எங்களால் ஜெயிக்கப்படாது அதனால் இந்த திரௌபதி வச்சு ஆடுன்னு சகுனி சொன்னான் இதன் கீர்த்திதா கிருஷ்ணா சௌகலே நேர்வம் விசாரியாகி மாம் மகாத்மாராணா முதற்தா பூர்வம் சானே சொன்னா வந்து ரெண்டாவது தன்னை வச்சு ஆடின பிறகு திரௌபதி வச்சு ஆடினது செல்லாது ரெண்டாவது சகுனி வேறு திரௌபதி வச்சு ஆடுன்னு சொன்னோம் அதுவும் தப்பு இப்போ அஞ்சு பேருக்கும் பொதுவாக உள்ளவர்கள் வச்சு ஆடி இருக்கார் அதனால் இதெல்லாம் நான் யோசித்து பார்க்கவே தைக்கிறேன் விஜித்தா ஐயா இந்த ஜெயம் செல்லாது நன்னா தெரியுது தெரியுதுன்னா இது கேட்டதும் ச உள்வாளா சந்தோஷப்பட்டாளா பீஸ்வர் வரும் நோக்காக இருக்கார் திரோணர் வரும்னோக்கார் இருக்கார் துஷ்யோ துரியோதனனுடைய கூட்டத்தில் ஒத்த ஏந்திரதும் தர்மத்தை தைரியமாக சொன்னதும் எல்லாம் ஒரே சந்தோஷம் அரவாரம் மனிதாளாம் துஷாதன நச்ச தர்மம் யதாவத்வம் மகாத்மானா

ஒரு தடவை அடித்தான்னா நாற்பது பேர் ஐம்பது பேர் போகலாம் பீமை நடிக்கும் பொழுது ஒரு தடவை அடித்தான் பதினஞ்சு பேர் போயிட்டா எல்லோரும் அடிச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா நாற்பது பேர் ஐம்பது பேரை அடிச்சுட்டு சிரிப்பனான் அந்த சிரிப்பை கேட்டே சில பேர் போயிடுவாளாம் ஏன்னா அவன் அப்படி கேட்டிருக்கான் யார்கிட்ட என்ன அனுமா அனுமாருடைய அனுமார்த்தை வர வாங்குறான் பின்னாடி வருது அந்த கதை நான் உங்கள் குரலை கண்டு நங்கேன்னு உள்ளவரலாம் அடிங்கினாங்கிறா அதனால் உங்கள் குரலை எனக்கு கொஞ்சம் இரவு தரணும் நான் யுத்த காலத்தில் சிரித்தேன்னா உங்கள் குரல் வரணும்னு கேட்டிருந்தான் இந்த பிளேபேக் எங்கிறா பாருங்கோ அதான் புதுசு இல்லை முன்னாடியே சொல்லியிருக்கார் அவர் வந்து அதனால் சிரிப்பண்ணா ஒரு தடவை என்னாச்சு ஒரு பதினஞ்சு பேரை அடிச்சுட்டு அழுதானா எல்லாரும் கேட்டாலாம் ஏடா ஏ இப்படி அழுதுறேன்னாலாம் அப்படி சொன்னானா பீமன் அந்த கள்ளி கள்ளி கூட்டத்தில் நூறு பேர் பாபிகள் உட்காந்து கரண நீ சேர்த்துனா உட்காந்து கூத்தடித்த பொழுது தர்மத்தை தைரியமாக எடுத்து சொன்ன விகரணையும் கொண்டுட்டேன் அதான் அழுதேன்னா இந்த கொண்டுட்டே அதான் அழுதேன்னா சுபாலோயம் அவன் கிடக்காண்டா மேலே நடக்கும் தர்மம் கேட்கறா அவன் ஜெயிச்சா எடுத்து இவளுக்கு வந்து கேட்கவாது அவெல்லாம் முன்னாடியே நமக்கு அடிமை பஞ்சபாண்டவான் நீ எல்லாரையும் வஸ்திரத்தை உக்க சொல்லிட்டான்னுட்டான் பஞ்சபாண்டவாள் திரௌபதி எல்லாருடைய வஸ்திரம் ஏன் வருதுன்னா உன்னே പാണ്ഡവാനിമിട്ട് ഒത്തിച്ചിട്ടുള്ള സഭയില് വസ്ത്ര ഒത്തുട്ടാഴ് അപ്പോ दुशासन ध्रुव जी अत्यंत भय पुटचाना ततो दुशासन राजन् ध्रुवद्यवसनं बलाते सभा मध्ये समाचिभ्ये व्यापक्रष्टुं वक्रमद अग्रस्यमानम बाणा यस्ने विरलापसु दुखीता महत्यापदी संप्राप्ते दु स्वर्तवियो भगवान नरिहृ हृदक्र எடுத்தா என்ன பண்ணுறதுன்னு புரியல அவளுக்கு மா மூணு எக்கு முடிச்சு போட்டு மூணு சுற்றி சுற்றிட்டு அப்புறம் தான் வஸ்திரம் கட்டிப்பேன் இந்த ஒம்பது ஒம்பது கட்டிக்கிற வாழலாம் இது ஒரு கவி சொல்லாம் மா இத்தனை பேர் இருக்கா எல்லோரும் காப்பாற்றுவான்னு நினச்சாலாம் தாதி பரிபவே சப்யேஷு யமேஷு சபையில் உள்ளவாடலாம் காப்பாற்றுவான்னு நினச்சா ஒரு சுத்தாக ஒத்துட்டான் அத்தியாயத் விதேர் பலம் சுதயித்தேஷு அந்நேஷ்வசக்தேஷ்வபீ தன் பர்த்தாக்கள் ரசிச்சிப்பாருனால் இன்னொரு விஷத்தை ஒத்துட்டான் பீஷ்மாதி எல்லாம் இருக்கா தடுப்பாளன்னு நினச்சா ஆளும் தடுக்கல மூணாவது விஷத்தியாக ஒத்துட்டான் இக்கு முடிச்சுன்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் நீவின்னு பேர் நீவியாம் கரவு குருவதி அந்த முடிச்சுட்டு ம மதாம் கதிம் எதுபதிம் நீவ்யாம் கரு குருவதி சாச்சக்கிரந்த தமுச்சகை ரிஹரே திராயஸ்வஹா மாமி தீ வசிஷ்டாச்சாரியால் அடிக்கடி வருவாளாம் வரும்பொழுது தர்மங்களை சொல்லுவாளா அப்போ ஒரு தடவை தர்மம் சொல்லும் பொழுது அப்பா வ மனம் பெரிய ஆபத்துந்து எல்லாரும் கைவிட்டு விடுவா யாரா நம்மளை ரஷிப்பான்னு நினைப்போமா அவள் எல்லாரும் கைவிட்டு விடுவா அந்த மாதிரி சமயத்தில் பகவான் நினைச்சா காப்பாற்றப்படுவான்னு சொன்னது ஞாபகம் வந்துதான் வசிஷ்ட வாக்கியம் மகத்தியாபதி எல்லாரும் கைவிட்டு பெரிய ஆபத்து வந்த பொழுது பகவானை நினைக்கணும் சொன்னது ஞாபகம் வந்துதான் அப்பதான் இது நிச்சித்ய மனசா சரணாகதலம் பதா நம்பிரமே நம்பினமே சொல்லி

இங்கே வந்து காப்பாற்றுறது வந்து ஆழி இல்லை டைம் இல்லை துவாரகையில் இருந்தபடி காப்பாற்றணும்னாலாம் ஏன்னா எக்கு முடிச்சு பாக்கி அவர் வந்து பேர் போட்டு வரத்துக்குள்ளே அவற்றுனா அவர் ஸ்ரீகாதோட ஜென்மாக போயிடுத்து அதனால என் மானத்தை காப்பாற்றணும் இப்போ நீ இங்கே வரவானா துவாரகையில் இருந்தபடியே நான் ரஷிக்கணும் காசி ஆதவனந்தானா இப்போ பார்த்தாலும் பிரீமாக இருப்பியே இப்போ எங்கேயோ போயிட்டு சங்க சக்கர கதாபானே உன் கையில் சங்கு சக்கரங்கள்லாம் எதுக்கு வச்சுருந்துருக்கேன் அழகு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்க வச்சுக்கல பக்தாளுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை போக்கு தானே வச்சுட்டுருக்கேன் அதனால் இன்னைக்கு என்ன காப்பாற்றணும் சங்கஜக்ர கதாபானே துவாரகா கோவிந்த புண்டரி காட்சா ரட்சமாம் சரணாகதாம் ஆகிருஷ்ட துவாரகாவாசின் கதறினாள் அப்போ என்ன சின்னாள் தசிய பிரசாதாது திரௌபதியாக கிருஷ்யமானேம்பரே ததா

வந்த வஸ்திரம் இருந்ததுன்னா பல னில் வரந்தான் இந்த தரித்திர வஸ்திரம் இல்லை சங்கராந்தி சங்கராந்திக்கு கொடுக்குற மரம் கவர்மெண்டில் அந்த இல்லை எல்லாம் வந்து எல்லாம் ஃபாரின் பட்டு மட்டும் காஞ்சிபுரம் மட்டுமா இருக்கான் டிசைன் மாறி மாறி வரதான் ஆனால் முடிவே தெரியலையா ஒரு ஒரு முடிவே உண்டு ஒரு 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 மடின்னு சொன்னா இருபது இருபது மீட்டர் இருக்கும் நாற்பது மீட்டர் இருக்கும் ஒரு கணக்கு உண்டு ஆனால் இழுக்க இழுக்க வந்துட்டே இருக்கான் நானாராக ஒரே சப்தம் ஜனங்கள்லாம் ஆச்சரியப்படுறாள் படம் எழுக்காது கையை சேர்ந்து போய்ட்டு தான் ரெண்டு கையால் இழுக்கிறான் அந்த மடக துணி பூரா குமிஞ்சி போயிடுத்து ஜெய்மினி பாரத்தில் சொன்னார் எல்லாம் ஒஸ்தி சக்தி வஸ்திரமாக இருக்கா அது என்ன பண்ணினா அவன் நூறு பேருக்கும் சம்சாரங்கள் நிறையா உண்டு எல்லோரும் கிழிச்சி கொடுத்துட்டானா இல்லை அஞ்சஞ்சு மீட்டர் என்ன ஒம்பது கஜனில் எல்லாம் எனக்கு ஒன்று வேஸ்ட் பண்ண போகிறாள் அதனால் அஞ்சஞ்சு மீட்டர் கிழிச்சி கொடுத்துட்டான் எல்லாம் கட்டின்ட்டு தான் என்னாச்சுன்னால் கொஞ்ச நாள் கழித்து அதெல்லாம் மறைஞ்சு விடுத்தான் பீதாம்பரையிலும் அந்த பித்தகாமிக்கு ஒருவர் அவர் வாசலில் ஒரு கூடையை கவுத்துக்கு மாமரம் பாருங்கும்பர் அதில் மாமரம் இருக்கும் மறுபடியும் கவுத்து தான் கா இருக்கும் அந்த மாமரத்தை நான் மறுநாள் புண்ணியவசனத்துக்கு நம்பலாமா அந்த ஊரில் மாமரமே இல்லை சாஷிட்டு பார்த்தா பீதாம்பரி ஒரு வச்சுருக்கார் நாளைக்கு கும்பாழத்துக்கு வச்சுக்கலாம் புண்ணியாவதனத்துக்கு வச்சுக்கலாம்னு நினைக்க முடியுமோ அது மறைஞ்சு போயிடும் அது மாதிரி இந்த வஸ்திரங்கள்லாம் மறைஞ்சு போயி என்ன ஆச்சுன்னால் ராஜாங்கம்மா பழைய வஸ்திரத்தை அவுத்து போட்டதுமே வேலைக்காரன் தூக்கின்னு போயிட்டான் என்ன ராஜாங்கம் காஃபி சாப்பிட்டு தமிழர் வைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துன்னு போயிடுவான் வஸ்திரம் அவுற்று போட்டால் அடுத்துன்னு நம்ம ஊரெலாம் அப்படி இல்லை நம்ம அதில் நம்ம அவுத்து போட்டோம்னா ரெண்டு நாளைக்கு இந்த ஈரம் அப்படியே கிடக்கும் ரெண்டு நாள் கழிச்சு தான் எடுத்து போடணும் இங்கே எல்லோரும் பழைய வஸ்திரத்தை எடுத்துன்னு போயிட்டான் மூணே முக்கால் நாள் ஆச்சு அந்த வஸ்திரங்கள்லாம் மறைஞ்சி விடுத்தான் ஒரு பதிவிரதை என்ன பண்ணம்னு நினைச்சானோ அது அவன் குடும்பத்துக்கே வந்து பார்த்தான்னு வந்து கெடுவான் கெடு நினைப்பான்னு வந்து சேர்ந்தது அப்போதான் பீஷ்மன் பீமன் சொன்னானா எந்த பாபி துஷாசனன் எந்த கையால் இந்த வஸ்திரத்தை எடுக்கிறானோ அந்த கையாலேயே அவன் மாற பொழுந்து அந்த ரத்தத்தை நான் பண்ண பண்ண போறேன்னு சபதம் பண்ணானா யுத்தத்தில் பண்ண போகிறேன்னா நான் துரியோதனம் என்ன பண்ணுறான் தன் தொடைய தொடையை காமிக்கிறான் நான் இங்கே வந்து உட்காரு நாங்கள் துத்தில் ஜெயிச்சுட்டேன் என் மடியில் வந்து உட்காருன்னா நான் பதில் சொன்னானான் எஸ்மா சோரும் தரிசயசே எஸ்மா சோரும் தஸ்மாத் டஸ்மாத் டஸ்மாக ஊறவும் மிருத்துவிஷி எந்த தொடையை காமிச்சு உட்காருன்னு சொல்கிறியோ அந்த தொடையில் அடிப்பட்டு தானே நீ சாக போறேன் கள் அதனால தான் யுத்தத்தில் இடுப்புக்கு மேலே தான் அடிக்கலாம் கீழே அடிக்கக்கூடாது அந்த யுத்தக்கு மீறி துரியோதனை அடிக்கப் போகிறான் பீமன் ஆமா பிரதிச்சம் பண்ணிவிட்டான் பின்னாடி சொல்கிறான் யுத்த காலத்தில் இந்த துஷாசனை பிடிச்சி இழுத்துன்னு வந்து தோளில் போட்டு ஒரு மணி நேரம் டைம் தானே யாராவது முடிஞ்சால் காப்பாற்றுங்கண்ணா நான் ஒரு மணி நேரம் டைம் கொடுத்தானா கம்புக்கட்டையில் வச்சு அமைக்கிண்டு சொன்னான் நான் போய் இறந்து கிருஷ்டா பசுனா பஞ்சால பாஞ்சாலராஜா துமஜா ஏனா பரிதானம் பரிதானமப்பியபகிருதம் ராஜ்யாம் ஒரு உணாம் புரக எஸ்யோரஸ்தலோணிதா சௌமகம் பாதும் பிரதிஜாத்தவான் சோயம் மத்புஜ பஞ்சரே நிபதிதா சம்ரட்சிதாம் கௌரவா கிருஷ்டாயே சிரோருகே இந்த மிருகம் நிருபசுனான் மனிதனாக பிறந்த மிருகமான எந்த துஷாசனம் இன்னைக்கு திரௌபதி வஸ்திரத்தை பிடிச்சிருந்தானோ எந்த துஷ்ஷாசனாக நிகரம் பண்ணேன்னு சபதம் பண்ணேனோ அந்த துஷாசனையை என் கம்புக்கட்டையில் வச்சுட்டுருக்கேன் ஒரு மணி நேரம் டயம் தரேன் முடிஞ்சவா அடிச்சிங்க நாள் தலையில தொங்குறான் துஷாசனம் அப்படியே சுற்றி சுற்றி வரலாம் யுத்த காலத்தில் அப்படி சொன்னான் நான் மா வந்து ம ராதாக்கள்லாம் கூப்பிட்டு சொன்னான் எல்லாரும் போய் திரௌபதி பிடிச்சி இழுத்துருவான் நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னே இப்போ பீமன் இப்படி பண்ணுறான் நாள் அப்போ சொன்னால் பூவும் பாத்திரம் தான் இருக்கணும்னா நாங்கள் என்ன பண்ணுறது காலாக்னி விருது மாதிரி இருக்கேன்டா பீமன் பூவும் பார்த்து தான் இருக்கேனாலாம் இப்போ துஷாசனுக்கு என்ன தோழித்துனாலாம் இந்த ஒரு மணி நேரம் டைம் கொடுத்தான் பீமன் இடுத்த நம்மளை கொல்லக்கூடாதா ஒரு மணி நேரம் பீமனுடைய கம்மக்கட்டையில் என்ன கண்ணுஞ்சல் ஆடுற அப்படியே இருக்கும் அவன் இடுப்பில் வச்சு அமுக்கிறான் மாறு இரும்பெல்லாம் ஒரு நுறுக்குறது இந்த அவ மரணாவஸ்தட்டானா ஒரு மணி நேரம் அந்த அன்னைக்கு சொன்னார் தோஹா சப்தா தத்ரா சீதி கோர ததத்புத தமம் லோகே ம் பண் ஒன்றும் புரியல அப்பதான் திருதராஷ்டிரம் கேட்டாலும் என்ன என்ன ஒரே அரவாரமா இருக்கே என்ன விஷயம் என்ன விஷயம் இல்லை இல்லையே இந்த மாதிரி இழுக்க இழுக்க வஸ்திரம் வருது வந்து ஆச்சரியமாக நாள் அது கேட்டு மா திரௌபதி ரொம்ப உத்தபீடா உத்தபீடாக நம்ம பார்த்து ம மருமகள் அவளை விட்டு விட்றான்னு கத்தினாலாம் விட்டுவிட்றான்னு கத்திவிட்டு இங்கேருந்து திரௌபதியை கூப்பிட்டு அம்மா நீ மன்னிச்சுடு நீ கொஞ்சம் கோபத்தோடு பார்த்தா போகிறோம் ஆயுதம் வண்ணா சத்ரம் வேணால் வந்து நீ பார்த்தேன்னாலே எல்லோரும் எரிஞ்சு போயிடுவான் அதனால் என் குழந்தைகளை காப்பாத்தட்டியுமா அம்மா உனக்கு நான் வரம் கொடுக்குறேன் விட்டு விடுறேன்னா பரம்ருணீஸ்வ பஞ்சாலி மத்தேரபி வஞ்சசி வதூநாம் ஹிவிஷ்டா மே தொம் தர்ம பரமாசதி எனக்கு நூற்றி அஞ்சு பேர் எனக்கு நூறு புள்ள என் தம்பிக்கு அஞ்சு புள்ளை அந்த நூற்றஞ்சு அஞ்சு பிள்ளைக்கும் மூத்த வன்னி மூத்த பட்ட அதனால் நீ மன்னிச்சுக்கோ உனக்கு என்ன மரணம் வேணுமோ தரையினாள் அப்போ சொன்னாலும் நீங்கள் தரதாக இருந்தால் ஒரு மரணம் என்ன என்னென்னால் ததாது ஜெயன்வரம் மஹியம் ப்ரிணோமி வரதர் சபா சர்வதர்மானுகஸ்ரீமானு ததா சோஸ்து யுதிஷ்டிரா அதா சோஸ்து யுதிஷ்டிரா தர்மபுத்திரரை உங்கள் அடிமையிலேருந்து விளக்கணும் அவருக்கு தாசன் தேவர் அவர் சுதந்திரமாக விடணும் இதான் என் முதல் வரும் நாள் சரி அப்படியே டூர்லேயே மா ஒரு ஆயுதத்தோட வாகனத்தோட உடனும் நாள் உடனே இன்னொரு வருன் கெழுனா அப்போ அப்போது ஒரு வரம் கொடுத்து போறோம் தோணலே இன்னொரு வரம் கேடு திரௌபதி தரேன் நானா அப்ப சொன்னா பஞ்சபாண்டவாள் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகதேவன் அவாடை விடுதலை பண்ணனும் ஆயுதங்களோடு கூட சரத சதனு அடிமையிலிருந்து விலகணும் சுதந்திரமா இருக்கணும் அனுகிரகம் ஒரு நாள் அப்படியே கொடுத்துட்டேம்மா உனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பொருள் தொழிலே இன்னொரு ஒரு கெழுது நாள் மாட்டேன்னு விட்டா மனசை அடக்கணும் நீ வந்து ததசுதே மகாபாகே எதார்த்துவம் நந்தினி இச்சசி திருதீய துவரயா ஸ் நத்தஹ நாசித்வாப்யாம் சுசம் சுக்ருதா எனக்கு ரெண்டு வரன் கொடுத்து போறும் தொள்ள மூணாவது வரன் கெடுநள் அப்புஷுண்ணாள் போருங்குறே என்ன வேணும் எது எவ்வளவு வந்தாலும் புறாது புரா நச்சர் அவன் லோபின்னு பேரு லோபோ தர்மசிய நாசாய பகவன்னாஹமுத் சகே அனருகாவரமாக திருத்தீயம் ராஜசத்தமா இந்த ரெண்டு குடுத்தி அதில் திருப்தி அடையணும் இதுக்கு மேலே நான் கேட்டேன்னா அது ரொம்ப பாவமாக போகும் அதனால் வாண்டான்னு நாளாம் இன்னும் விடுதலை பண்ணணும்னா ராஜா துரியோதன என்ன பண்ண முடியும் கர்ணனை பார்க்குறான் கர்ணன் துரியோதனை பார்க்குறான் இப்படி கெடுத்து விடுத்தே என்ன பொட்டைங்கிறானான் அப்பாவையே வந்து கெடுத்துட்டார்த்தான நீங்கள் போங்கன்னு சொல்லி இதை எழுந்து தேரில் ஏற்றி போச்சு சொல்லிவிட்டான் தர்மபுத்திரன் அப்புறம் மறுபடியும் கூப்பிட போகிறான் அது அந்த பாவி விட இல்லை கூப்பிட போகிறான் மகாபாரதம் ரொம்ப தர்ம கோஷம் நிறைய தர்மமும் இருக்குது அதர்மமும் இருக்குது அதர்மத்தை ஏன்னு அதர்ம அதர்மோபின்யாச பரிகாராயா நான் பண்ணாமல் இருக்கிறதுக்காக சொன்னேன் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அதர்மத்தையும் தெரிஞ்சுக்கணும் அதனால் பண்ணாமல் இருக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க பிற்பட்ட உயர்ந்த சரித்திரம் மகாபாரதம்

രതിഥാതൃയേ കാാന്ണ നാരായണ 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 ഗോവിഗാജീവനസ്മരണം ഗോവി